தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே விளைநிலங்களில் மண்ணை போட்டு மூடி சாலை அமைப்பதை தடுத்து நிறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டத்தில் அரசூர் தொடங்கி விளாங்குடி சாலை வரை 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கண்டியூர், கல்யாணபுரம், ஒன்றாம் சேத்தி, கீழ திருப்பந்துருத்தி உள்ளிட்ட கிராமங்களில் வயல்வெளிகளில் சாலை அமைப்பதை கண்டித்து விவசாயிகள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் காட்டுக்கோட்டை பாதை கிராமத்தில் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றன. பயிர்கள் விளைந்து நிற்கும் நிலத்தில் மண்ணை கொட்டி சாலை அமைப்பதை கண்டித்து விவசாயிகள் கருப்பு கொடியுடன் மறியலில் ஈடுபட்டனர். என்னைக்கு இந்த இயந்திரங்கள் அங்க வந்துச்சோ அன்னைக்கு நான் வயல்ல களை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு பிடிச்ச சீக்கு இன்னும் எனக்கு போகல. அன்னைக்கு பிடிச்ச வியாதி தான். 10 மா நிலம் நாங்கள் நட்டிருக்கோம். இந்த 10 மா நிலத்துக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு அத்தாச்சுமே இல்லை. இங்கே வயிறு வளர்க்க நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு வந்து நாங்கள் எந்த விதமான ஒரு பாதிப்பும் நினைக்கல. எங்களுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான பாதிப்பும் நினைக்காதீங்க. இன்னைக்கு 10 மா நிலம் நட என்ன ஆச்சு? பொண்ணு விளையிற பூமியை நாங்கள் விட்டு விட்டு நாங்கள் என்னங்க செய்வோம்? நாங்கள் எந்த ஆதரவுல நாங்கள் வாடுறது? வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளும் உள்ளாக மாறியது. இதுவரைக்கும் அமைச்சிருக்க இந்த சாலையில நீர்வழி தடங்கள்லாம் மூடிக்கிட்டு வராங்க. எந்த ஏதாச்சும் கட்டுமான பணியில பாலம் அமைச்சிருக்காங்களா? இதனால விளைவுகள் என்ன அவங்க கேக்குறீங்கன்னா, படுத்து வரக்கூடிய மழை காலத்துல இந்த காட்டுக்கோட்டை கிராமம் முழுகும். 2007 முழுகுனது மாதிரி முழுகும். நீர்வழி பாதம் தடத்தையே மாத்துறாங்க. இந்த பக்கம் இந்த இதுக்கு இங்கிட்டு உள்ள பயிர்கள்லாம் முழுகி இன்னும் ஒரு பெரிய சேதத்தை உண்டு பண்ணோம். தொடர்ந்து நாங்கள் பல கட்ட போராட்டம் இது பண்ணியிருக்கோம். எந்த விவசாயிக்கும் ஒரு சல்லி பைசா கூட கொடுக்கலங்க. இதனைத் தொடர்ந்து விவசாயிகளை காவல்துறையினர் மூலம் அப்புறப்படுத்திவிட்டு புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றன. புதிய தலைமுறைக்காக திருவையாறிலிருந்து செய்தியாளர் ஜெயசீலன்.